Hi everyone, welcome to VLight Design Studio. ஃபயரிங் ஆஃப் டெரகோட்டா ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். நான் காட்ட போகிறது வந்து உங்களுக்கு பிளாக் ஃபயரிங். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இது திக்கான ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த அலுமினியம் அந்த மாதிரிலாம் கடாய் யூஸ் பண்ணாதீங்க. ஃபயரிங்கோட ஹீட் தாங்காமல் வந்து ஓட்டை விழுந்துடும் சீக்கிரமே, அது நல்லதும் கிடையாது. இதில் வந்து ஒரு லேயர் வந்து ரம்பத்தூள், சாடஸ்ட் சொல்லுவோம்ல ரம்பத்தூள், அது வந்து இப்படி ஒரு லேயர் போட்டுக்கோங்க. மரக்கடையில் இந்த மரம் அறுக்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. சில பேர் காசு தராங்க, சில பேர் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நான் வாங்குகிற இடத்துல என்கிட்ட இது வரைக்கும் காசே வாங்கினதில்லை. அது வந்து ஒரு மூட்டை மாதிரி, ஒரு வாட்டி போனீங்கனாலே ஒரு மூட்டை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு லேயர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெரகோட்டா ஜுவல்லரிக்காகவோ இல்லை டெரகோட்டா வேறு ஏதாவது செய்யறதுக்காகவோ செஞ்சு வச்சுருக்கிற பீசஸ், நல்லா காய வச்சு வச்சுருக்க பீசஸை இந்த ஒரு லேயர் ஆஃப் சாடஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு காட்டுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஃபயரிங்னு ஒன்று இருக்குது, அது வந்து கிளினில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம இந்த சாடஸ்ட்டோ இல்லை கோலோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து பிளாக் ஃபயரிங். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நான் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கிற டெரகோட்டா பீசஸ் வந்து இதில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பீசஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் செஞ்சது தான். ஸோ இதுக்கப்புறம் இதோட பெயிண்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து அந்த கடாய் மேலே அரேஞ்ச் பண்ணுறேன். ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் ஓவர்லேப் பண்ணாமல் எல்லாமே சாடஸ்ட் மேலேயே இருக்கிற மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபயர் ஆகிறப்போ எல்லாமே ஈவனாக ஃபயர் ஆகும். ஒருவேளை ஏதாவது கிராக் ஆனால் கூட இன்னொரு பீஸை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கும். நல்லா காய வச்சு அப்புறமா ஃபயர் பண்ணுங்கள், அப்போ தான் எதுவும் உடையாது. இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து அந்த சாடஸ்ட் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து பேக்கிங் ஆஃப் டெரகோட்டா ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டெரகோட்டா அப்படின்னா வந்து பேக்ட் ஏர்த்துன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் வந்து இது ஃபயரிங் தான் சொல்லணும். நம்ம ஃபயர் தான் பண்ணுறோம், பேக் பண்ணல. நிறைய பேர் பேக்கிங் சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவன் யூஸ் பண்ணாதீங்க, வெரி டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அவன் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அவன் வந்து பாலிமர் கிளேக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டெரகோட்டா ஜுவல்லரிக்கு இந்த மாதிரி ஒர்க் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. கிளின் யூஸ் பண்ணலாம், கேஸ்டோவ் கிளின் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக் கிளின் யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா எலக்ட்ரிக் கிளின் அவைலபிள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நிறையா மேபி சில பாட்ரி ஸ்டுடியோஸில் அவைலபிளாக இருக்கும், ஆனால் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப அது காஸ்ட்லி. அதோடய ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா நியர்லி 1 lakh அந்த மாதிரி இருக்குது. மேபி கேஸ் டாப் கிளின் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான் என்கிட்ட இருக்குது. அது வந்து 8000 என்னமோ நான் வாங்கினப்போ, இப்போ எவ்வளோ ப்ரைஸ்னு எனக்கு தெரியல. அதில் வந்து அதுலேயும் நீங்கள் பிளாக் ஃபயரிங்கும் பண்ணலாம், ஆரஞ்ச் ஃபயரிங்கும் பண்ணலாம். ஆரஞ்ச் ஃபயரிங் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் கேஸ் டாப் கிளீனில் வந்து நீங்கள் ஆரஞ்ச் ஃபயரிங் பண்ண முடியும். ஸோ நான் கண்டிப்பாக நான் அடுத்து வந்து ஒரு ஆரஞ்ச் ஃபயரிங்கும் செஞ்சு காட்டுறேன். இப்போ கிட்டத்தட்ட எல்லா பீசஸும் அந்த சாடஸ்ட் மேலே வச்சு முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நீட்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்கும். இப்போது இது மேலே திருப்பியும் ஒரு லேயர் ஆஃப் சாடஸ்ட் போடணும். இதோ தெரியுதா உங்களுக்கு இது இப்படி இருக்கும், எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இது மேலே இன்னொரு லேயர் சாடஸ்ட் போடணும், அப்போ தான் வந்து நீங்கள் இதை ஃபயர் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த டெரகோட்டா பீசஸ் காய் ட்ரைடு பீசஸ் எல்லாம் அடுக்கியாச்சு, அது மேலே சாடஸ்ட் போடலாம். போட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும், எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் எல்லா பீசஸும் ஈவனாக நல்லா ஃபயர் ஆகும். இந்த பிளாக் ஃபயரிங்கில் என்ன உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் கொடுத்துருக்க இம்ப்ரெஷன்ஸ் அந்த இன்ட்ரிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பிளாக் அவுட்லைன் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்.
நீங்கள் பெயிண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதனால சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது உங்களுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் நல்லா ஓப்பன் ஏரியாவில் வீட்டில் வெளி இடம் இருக்குது, கொல்லப்பக்கம் இடம் இருக்குது, பால்கனி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடு புகையாகாது. இல்லை வீட்டுக்குள்ளேயே பண்ணுறீங்கன்னா வீடு புகையாகும், அது அவ்வளோவா சேஃபும் கிடையாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் இது எரிய வைக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை, வெளியே கண்டிப்பாக வெளியே வச்சு தான் பண்ணணும். ஆனால் அந்த கேஸ் ஸ்டவ் கிளினில் வந்து ஆரஞ்சு ஃபயரிங் பண்ணிங்கன்னா அதில் புகை வராது, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணும், உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களால் எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணும். இப்போ அடுத்து பாருங்கள், அது மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சாடஸ்ட், அது மேலே ட்ரை டெரக்கோட்டா ஜுவல்லரி பீசஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் சாடஸ்ட். இப்போ அந்த சாடஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்கோல் கறி இருக்குல்ல, அந்த அயன் பண்ணுறதுங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள அந்த கறி வந்து மேலே அடுக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஃபுல்லாக அடுக்கினா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபயர் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபயரை ஹோல்ட் பண்ணி அந்த பீசஸை வந்து ஃபுல்லாக பிளாக் ஃபயர் பண்ண போகுது. இப்போ நான் ஃபுல்லாக அந்த கோல் அடுக்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட, என்னென்னா நம்ம சேனலில் வந்து கிவ்அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. இது இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், ராஜஸ்தானி விண்டோ பெண்டன்ட் பெயிண்டிங் அண்ட் அசம்பிளிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு கிவ்அவே கான்டெஸ்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்குது. அது என்னென்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி அதை கமெண்ட் போட வேண்டியது அந்த வீடியோ உள்ள கமெண்ட்ஸில் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கான்டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வேலிட். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முந்தின வீடியோவை போய் பார்த்து கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. எல்லாருமே பயங்கரமான சர்ப்ரைசிங் கிஃப்ட் காத்துட்ருக்கு, அதுவும் என்னென்னு நீங்கள் வீடியோ பார்த்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் ஆர் வெல்கம், எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை இந்த வீடியோலேயும் நான் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்கலாம், ஏற்கனவே பார்த்தவங்களை நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கான்டெஸ்ட்டில் என்ன கலந்துக்கலன்னா போய் கலந்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிவ்அவே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் வந்து கோல் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது எனக்கு, ஸோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த பாட்டிலில் வந்து கேரசின் இருக்குது, அது வந்து ஃபுல்லாக முதல்ல இந்த கோல் ஃபுல்லாக அதை ஊற்றி எல்லா கோலையுமே நல்லா கெரோசின் ஊற்றி வெட் பண்ணிவிடுங்க. கெரோசின் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப வேகமாகவும் அது பண்ண பிடிக்காது, அட் தி சேம் டைம் நல்லாவும் எரியும். பெட்ரோல் டீசல் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். வீட்டுக்குள்ளேயும் இதை பண்ணாதீங்க, அதுவும் நல்லது கிடையாது. வீடு ஃபுல்லாக புகையாயிடும், அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ வீட்டுக்கு வெளியே பண்ணுங்கள், கெரோசின் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேஃபாக ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து சின்ன பசங்க யாராவது ஹாப்பியாக டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய துணை இல்லாமல் செய்யாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பெரியவங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கெரோசின்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக எல்லா கோலையுமே நல்லா கெரோசின் ஊற்றி நல்லா வெட் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு வாட்டியே ஃபஸ்ட்டே கெரோசின் ஃபுல்லாக ஊற்றி நல்லா வெட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபயர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபயர் இருக்கும்போதே நடுவில்லாம் போய் கெரோசின் ஊற்றாதீங்க, அதெல்லாம் அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ நம்ம இப்போ எப்படி ஃபயர் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் நெருப்பட்டி எடுத்து அவ்வளோ கெரோசின் ஊற்றி வெட் பண்ணியிருக்கேன், இப்போ போட்டுட்டேன். இப்போ இது ஃபுல்லாக நல்லா எரிய ஆரம்பிச்சிடும், எல்லாமே எரிஞ்சிரும். இது எல்லாம் எரிஞ்சு எப்படியும் ஒரு 2 hours 3 hours எரியும், அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓவர் நைட் நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வச்சேன், அது வந்து எரிஞ்சு முடிஞ்சு இது வந்து காலையில் எடுத்து பார்க்குறேன். காலையில் நல்லா ஆறி சூடு இல்லாமல் எல்லாம் ஃபுல்லாக ஆறிடும், அதுக்கப்புறம் எடுத்தால் இப்படி தான் ஃபயர் ஆகிருக்கும். இது உங்களுக்கு காட்டுறேன், இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு பீஸா எடுக்கணும், நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
அப்புறம் இன்னொன்று, நம்ம நம்ம சேனலில் நான் போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே இருக்கிற ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேல்க்கு இருக்குது. இதெல்லாம் என்னோட பர்சனல் யூஸ்க்கெலாம் கிடையாது. நான் வந்து கேட்குறவங்களுக்கு மேபி இந்த ஜுவல்லரி அவைலபிளாக இருந்தால் அதுக்கு நான் செல்லும் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா, சில பேரால் வந்து எல்லாராலையும் வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி செய்ய முடியாது, எல்லாருக்கும் செய்ய வராது, சில பேருக்கு டைம் இருக்காது, சில பேருக்கு இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கிறனால மேபி உங்களுக்கு இந்த ஜுவல்லரி வேணும், நல்லாயிருக்கு, எனக்கு வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஜுவல்லரி வாங்கிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ நம்ம ஜுவல்லரிஸை நீங்கள் தாராளமாக வாங்கி அழகாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீசஸும் ஃபயர் பண்ணி எடுத்துட்டேன், எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இது இப்படி தான் இருக்கும். அது மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபயரான டஸ்ட் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு ப்ரஷ் வச்சு, பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா பீசஸையும் அதோட இயரிங்ஸோட உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம என்ன ஃபயர் பண்ணியிருக்கோன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து யக்ஷகானா பெண்டன்ட் வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்லே பெண்டன்ட்டு, அதில் வந்து அதோட மேட்சிங் இயரிங்கும் இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு செட் ஆஃப் இயரிங். இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட ஒரு சோக்கருடைய இயரிங். அப்போ வந்து நான் அந்த சோக்கர் செய்யலை, சோக்கர் செஞ்சுருந்தேன், அது இயரிங் செய்யாமல் விட்டுட்டேன். அதோடைய இயரிங் தான் அந்த ரெண்டாவது பேர். ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டிகை, இதுவும் வந்து வர அடுத்து வரப்போகிற வீடியோஸில் பார்ப்பீங்க. இது வந்து அட்டிகை, இது மட்டும்தான் இருக்கும், இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ். இந்த பிளாக் ஃபயரிங்லேயே ஒரு ரொம்ப அழகு இருக்கு. இது ஒரு டேங்க்லர்ஸ், இது வந்து பார்ட்டி வேர் டேங்க்லர்ஸ். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பீட்ஸ், இயரிங்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோஸில் ஒரு ஆரஞ்சு ஃபயரிங் எப்படி இருக்கும், அதில் பெயிண்ட் பண்ண எப்படி இருக்கும் கண்டிப்பாக நான் காட்டு ட்ரை பண்ணுறேன். கேஸ் டாப் கிளின் ஃபயரிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், வேறு ஏதாவது பற்றின வீடியோஸ் வேணும், ரிவ்யூ வேணும், என்னோட மெட்டீரியல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். எல்லாமே உங்களுக்கு காட்டி முடிச்சிட்டேன். இது யக்ஷகானா பெண்டன்ட், அதோட டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போயிட்டு கிவ்அவே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. 2500 worth டெரக்கோட்டா ஜுவல்லரி ப்ரைஸை வின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.